சேக்கும் பிரியனே ஸ்துதிப்பின் ஸ்துதிப்பின் தெய்வஜனமே ஸ்துதி குடும்பே வசிக்கும் பிரியனே அனுதினமவன் செய்தனம் மகன் அனல்பவே மனம் மறக்குமோ I'm a believer.
அவர் செய்த நன்மைகள் என் மனம் மறக்குமோ? நான் பாவ குப்பையில் இருந்தோம், அங்கிருந்து நம்மை ஆண்டவர் தூக்கி எடுத்தார் என்று முதலாவது இவர் சொல்லுகிறார். நாமும் சேர்ந்து பாடுகிறோம். நம்முடைய முந்தின கால வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம், எங்கே இருந்தோம், எப்படி இருந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்மை தொட்டு நம்மை சந்தித்து இன்றைக்கு அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படக்கூடியதான புத்திர சுவிகாரத்தின் ஆவி அவரை பார்த்து நம்முடைய நாம் சத்துருக்களாக இருந்தோம், ஆனால் அவரை பார்த்து நம்மை சிருஷ்டிகர் நம்மை மீட்பரை பார்த்து அப்பா என்று கூப்பிடும்படியாக ஆண்டவர் அவருடைய ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். குப்பையிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து பிரபுக்கள் மறு மத்தியில் உட்கார வைத்து மகிமையான சிங்காசனத்தை சுதந்திரிக்கும்படியாக கர்த்த நம்மை அழைத்திருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். நாம் இங்கே தற்செயலாய் வரவில்லை, ஒருவர் நம்மை இங்கே கொண்டு வந்தார். அவர்தான் நாம் தொழுது கொள்ளுகிறதான நம்முடைய தேவன். அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று உலகம் அறியாது, ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் என்று காண்பிக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகையால் தான் அவருடைய புண்ணியங்களை வெளிப்படுத்தும்படியாக நாம் அழைக்கப்பட்டதான தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி என்று வாசிக்கிறோம். அதை பற்றி தான் இரண்டாம் சரணத்தில் விழிச்சவனுடைய குணங்கள் கோஷிப்பான். அதாவது நம் தேவன் யார் என்று நாம் தான் வெளிப்படுத்த வேண்டும். நமக்குள் இருக்கிற பரிசுத்தம் தான் தேவன் பரிசுத்தம் என்று வெளிப்படுத்தும். நாம் உண்மை பேசும்போது நம்முடைய தேவன் உண்மை பேசுகிறவர் என்று அறிவார்கள். நாம் பொய் சொன்னால் நம்முடைய தேவனும் அப்படித்தான். நாம் என்ன செய்கிறோமோ அது நம்முடைய தேவனுடைய தன்மை பிரதிபலிக்கிறது. ஆகையால் நம்முடைய பரிசுத்த தேவன், நம்முடைய தாழ்மையுள்ள தேவன், மன்னிக்கிற அன்புள்ள தேவன், பொறுமையுள்ள தேவன், அவருடைய சுபாவத்தை, அவருடைய புண்ணியங்களை, அவருடைய துதியை வெளிப்படுத்தும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம்
Stotram, 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 Stotram. இன்று காலையிலே நாம் ஆண்டவரிடத்திலிருந்து வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வோமாக. இந்த இருண்ட உலகத்தில் சந்திரன் தான் சூரியனுடைய வெளிச்சத்தை எடுத்து கொடுக்க வேண்டும். சூரியன் அந்த பக்கம் மறைந்து விட்டது. இங்கே இருந்து இருட்டில் இருக்கிற ராத்திரியில் இருக்கிற உலகத்தில் யாருக்கும் சூரியனை பற்றி தெரியாது. அதுபோல நம்முடைய தேவன் சூரியனாக இருக்கிறார், அவருடைய அவர் இருக்கிறார் என்று இந்த இருண்ட உலகத்திற்கு சொல்ல வேண்டுமென சந்திரன் தான் அந்த வெளிச்சத்தை வீச வேண்டும். ஆக நாம் தான் அந்த சந்திரனை போல, நம்மை பார்க்கிறவர்கள் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று உணர வேண்டும். ஆக அந்த வெளிச்சத்தை காலையிலே பெற்று இந்த பகல் நேரத்தில் நாம் போகிற அந்த உலகத்திற்குள் வீசுவோமாக. அந்த ஆண்டவருடைய ஒளியை பெற்றவர்களாய் நடக்க, சிந்திக்க, பார்க்க, பேச கர்த்தர் நம்மை பலப்படுத்த முடியாய். ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம, 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 ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம, 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 ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம, 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 ஸ்தோத்ரம். உணர்ந்து கோஷிப்பின் சொந்த ஜனமே, ஹுதயம் நந்தியால் நிறைந்த கவியட்டே. உணர்ந்து கோஷிப்பின் சொந்த ஜனமே, ஹுதயம் நந்தியால் நிறைந்த கவியட்டே. பாவகூபத்தில் கிடந்த நாம் இன்னும் பரந்தை வாக்கத்தால் சுகரல்லோ. பாவகூபத்தில் கிடந்த நாம் இன்னும் பரந்தை வாக்கத்தால் சுகரல்லோ. ஸ்துதிப்பேன், ஸ்துதிப்பேன், தெய்வ ஜனமே, ஸ்துதிகளிலே வசிக்கும் பிரியனே. ஸ்துதிப்பேன், ஸ்துதிப்பேன், தெய்வ ஜனமே, பிரியனே. அனுதினம் அவன் செய்த நன்மகள் அனந்தமே மனம் மறக்குமோ. அனுதினம் அவன் செய்த நன்மகள் அனந்தமே மனம் மறக்குமோ. அனுதினம் அவன் செய்த நன்மகள் அனந்தமே மனம் மறக்குமோ. அனுதினம் அவன் செய்த நன்மகள் Thank you, Jesus. Thank you, Lord. Stotram Yeshua, Stotram Yeshua, Stotram, 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 Stotram. Tamil part, ஏழாவது part. பாவத்தினமிழ்ந்து பிரியின்
Thank you, Lord. We thank you, Jesus. Thank you, Jesus. We bless you. We praise. We praise. Stotram Yeshua. Stotram Yeshua. Stotram Yeshua. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Praise. Urabaka Shabaka Lamani Antuna. நம்முடைய பிரேசிங்கினுடைய முதலாவது பகுதியில் நாம் ஆண்டவரை உயர்த்தி துதிக்க போகிறோம். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக அல்ல,
ஆண்டவருடைய தன்மை, அவருடைய சுபாவம், அவருடைய மேன்மைகளை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். அதை பற்றி தான் சங்கீதத்தில் கர்த்தரை உயர்த்தும் துதி என்று வாசிக்கிறோம். ஆகையால் அந்த பிரேசிங்களுடைய முதலாவது பகுதி நம்முடைய வீடுகளிலும் ஆண்டவரை முதலாவது உயர்த்தி உயர்த்தி துதிக்க வேண்டும். அந்த துதி தான் பிசாசை கட்டி போடும் என்று அதே சங்கீதம் சொல்லுகிறது. இப்பொழுது வாசிக்க வேண்டாம், நேரமில்லை. 149 சங்கீதம் வீட்டில் வாசிங்கள். கர்த்தரை உயர்த்தும் துதி அவருடைய வாயில் இருக்க கடவுது. அப்பொழுது அந்த மேல் மக்களையும் பிசாசுகளையும் பிரபுக்களையும் விலங்குகளினால் கட்டும்படியாக இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்களுக்குரியது என்று வசனம் சொல்லுகிறது. ஆகையால் கொஞ்ச நேரம் நம்முடைய தேவன் தேவனாய் இருக்கிறபடியால் வேறு ஒருவரும் தேவன் இல்லை, அவர் ஒருவரே தேவன். அந்த தேவனை அறியவும் தேவன் நமக்கு சிலாக்கியம் தந்திருக்கிறார். ஆகையால் இந்த பூமியை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் நம்முடைய தேவன். அவரை ஆராதிக்க எல்லாரும் இந்த நேரத்தில் மவுண்ட் பகுதியில் இருக்க அத்தனை பேரும் வந்திருக்க வேண்டும். ஆனால் கர்த்தரை அவர்கள் அறியவில்லை. நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தேவன் தேவனாக இருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவர் சிருஷ்டி கர்த்தர். அவருக்கு ஒரு காரியத்தை உண்டாக்க வேண்டும் என்றால் அவருக்கு ரா மெட்டீரியல், கச்சா பொருள் தேவையில்லை. உண்டாக கடவுது என்று சொன்னால் போதும், அது உருவாகும். அப்படிதான் நம்முடைய தேவன் அனைத்தையும் சிருஷ்டித்தார். அவர் ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குற தேவனா இருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவருக்கு அங்கே என்று சொல்வதற்கு எந்த இடமும் இல்லை. ஏனென்றால் அவர் எங்கும் இருக்கிற சர்வ வியாபியா இருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவருக்கு இது என்னால் முடியாது என்று சொல்லுகிறதான தேவன் அல்ல. என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று கேட்கக்கூடியதான சர்வ வல்லமுள்ள தேவனா இருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோ
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவர் எனக்கு தெரியாது இந்த விஷயம் என்று சொல்லும்படியாக ஞானத்தில் குறைவுள்ளவர் அல்ல, அவர் சர்வ ஞானம் உள்ளவர். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவருடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். அதனுடைய அர்த்தம் இயேசு என்று சொன்னாலே போதும், பூமி மாத்திரமல்ல பாதாளம் மாத்திரமல்ல பரலோகமே நடுங்கும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். முந்தின நித்தியத்திலிருந்து இதுவரைக்கும் ஒரு தவறையும் சிந்தையிலாவது கிரியைகளாவது தீர்மானத்திலாவது செய்யாத மகா பரிசுத்த பூரணமுள்ள தேவனா இருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வானத்திலும் பூமியிலும் நம்முடைய ஆண்டவருக்கு சர்வ அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இதுதான் நம்முடைய பிரேசியினுடைய முதல் பகுதி, கர்த்தரை உயர்த்தி துதிப்பது. இது மிகவும் முக்கியமான வல்லமுள்ள பகுதி, சாத்தானை கட்டுகிறதான பகுதி. இதை நன்றாய் செய்ய ஒவ்வொரு நாளும் கிருபை பெருக வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக கர்த்தர் செய்த நன்மைகள், தேங்க்ஸ் கிவிங். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் அவரை துதிக்க போகிறோம். அவர் நமக்கு தந்திருக்க இந்த அருமையான விலையேறப்பெற்ற இரட்சிப்புக்காய் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நாம் சேற்றில் இருந்தோம். உளையான சேர் என்று சொன்னால் அதில் மூழ்கி கொண்டிருக்கும், கால் வைக்க இடம் இல்லை அந்த சேற்றில். கால் வைக்க வைக்க உள்ளே போயிட்டு தான் இருக்கும். ஆனால் நம்முடைய தேவன் அவர் வெண்மையானவர். அவர் அந்த சேற்றுக்குள் இறங்கி அதாவது தண்ணீரின் மேல் காலை வைத்து பேதுருவை தூக்கி எடுத்தவர். இந்த சேற்றில் அவருடைய காலை வைத்து அவர் தீட்டுப்படாமல் அவருடைய வஸ்திரம் அழுக்காகாமல் நம்மை அவர் தூக்கி எடுத்து இன்றைக்கு அவர் நமக்கு கண்மலையாக இருக்கிறார். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 பாவத்தில் அமிழ்ந்து பிணியினால் வருந்தி சபங்குடியில் பாவத்தில் அமிழ்ந்து பிணியினால் வருந்தி சபங்குடியில் பாவத்தில் அமிழ்ந்து நாம் நிறைய தப்பு பண்றவங்க. பரலோகத்தினுடைய அந்த நீதிமன்றத்துல கோர்ட்டுல அடிக்கடி நம்முடைய பேர் அங்கே சொல்லப்படுகிறது. குற்றவாளி 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 என்று இரவும் பகலும் சகோதரர்களை குற்றப்படுத்துகிற பிசாசு நம்மை குற்றப்படுத்தி கொண்டு அவனுக்கு தண்டனை வேண்டும், அவனுடைய தண்டனை வேண்டும், அவனுடைய பாதுகாப்பு அவனுக்கு நீங்க வேண்டும், அவன் சாக வேண்டும், சபிக்க வேண்டும் எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறான், இப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் தேவன் நம்முடைய தலையில் ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார். அதை பற்றி தான் பாடினோம், இரக்கம் கிருபை என்கிறதான கிரீடம். ஆகையால் நாம் சாகாமல் பிழைக்கும்படியாக இரக்கம் பெற்றவர்கள். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 நாம் ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதிக்கும் போது அவர் செய்யாத காரியங்களை பற்றிய முறுமுறுப்பு குறைந்துவிடும்.
ஆகையால் செய்யாததை பற்றியே நினைத்து நினைத்து முறுமுறுக்கிறதை விட செய்ததை எண்ணி நன்றி செலுத்துகிறது அவருக்கேற்ற காரியம். ஏனென்றால் அவர் ஒரு காரியத்தை நமக்கு செய்யாவிட்டால் அதற்கு ஒரு காரணம் உண்டு. பேதுருவை பிசாசு சோதிக்க வேண்டும் என்று அனுமதி கேட்டபோது ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆண்டவர் அனுமதித்தார், ஆனால் கூட இருந்தார், பலப்படுத்தினார். யோபு சோதிக்கப்பட்டார், ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லவில்லை, அனுமதி கொடுத்தார். இயேசு சிலுவையில் அறையப்படும் போது அனுமதி கொடுத்தார். எத்தனையோ பரிசுத்தவான்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறார், நாமும் சோதிக்கப்படுகிறோம். ஏன்? ஆண்டவருக்கு நிறுத்த தெரியாதா? ஒரு நிமிஷத்தில் நம்முடைய தேவைகளை சந்திக்க தெரியாதா? தெரியும். ஆனால் நாம் தாழ்மையை பழக வேண்டும், இச்சை அடங்க வேண்டும், கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ள வேண்டும், ஜெபிக்க கூப்பிட நாம் பழக வேண்டும், சில காரியங்களை விட்டுவிட வேண்டும், சில பொருத்தனைகளை செய்ய வேண்டும். இந்த ஒழுங்கு நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது நடக்க வேண்டும். ஆகையால் அது நிறுத்தி வைத்திருக்கிறார். அவர் என்ன செய்கிறார் என்று அவர் அறிந்து நம்மை நடத்துகிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். எனக்கு ஒரு சொந்த வாகனம் இல்லையே, சொந்த வீடு இல்லையே, இது இல்லையே, அது இல்லையே என்று முறுமுறுப்பதற்கு பதிலாக அவர் தந்த வசதிகளை நாம் நினைக்க வேண்டும். எவ்வளவாய் அவர் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். நாம் கஷ்டப்படும் போது, கண்ணீர் வடிக்கும் போது, நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்த தேவன் சூழ்நிலைகளை அறியாதவர்கள் மூலமாக சரியான வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசுகிறார். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இந்த வருடம் இப்பொழுது கொஞ்ச நாட்கள் முடிவடைய போகிறது. இந்த வருடம் முழுவதும் எத்தனையோ நன்மைகளை அவர் நமக்கு செய்திருக்கிறார். அதை எண்ண முடியாது. என்ன போனால், அதாவது அவர் நமக்கு இலவசமாய் தந்திருக்கிற சுவாசத்துக்காக ஸ்தோத்திரம் 5 ஸ்தோத்திரம் பண்ணாலும் ஒவ்வொரு செகண்டுக்கும் தந்த சுவாசம் ஸ்தோத்திரம் பண்ணாலும் நம்ம ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்வதற்கு முன்பாக 5 பாயிண்ட் உருவாகும். ஏன்னா 5 முறை சுவாசம் எடுத்திருப்போம். அப்போது நம்ம எண்ண முடியாது. பொதுவாக தான் நாம் நன்றி செலுத்த வேண்டும். அவ்வளவாய் அவர் நமக்கு செய்திருக்கிறார், இலவசமாய் செய்திருக்கிறார், நம்மை நேசித்து செய்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 யேசுவே ஸ்தோத்ரம் யேசுவே ஸ்தோத்ரம் யேசுவே ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம்
ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த வருடத்தில் கர்த்தர் செய்த ஒரு அதிசயமான ஒரு நன்மையை இப்பொழுது நினைவில் கூறுவோமாக. இது ஒவ்வொரு ஜீவத்தில் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கும். இந்த வருடத்தில் ஒரு வியாதியிலிருந்து கர்த்தர் சுகத்தை தந்திருக்கலாம், இல்லையென்றால் ஒரு பெரிய ஆபத்திலிருந்து கர்த்தர் பாதுகாத்திருக்கலாம், இல்லையென்றால் ஒரு கோர்ட்டு கேஸை கர்த்தர் ஜெயமாய் மாற்றி இருந்திருக்கலாம், இல்லையென்றால் நம்முடைய ஜீவியத்தில் பொறாமை கொண்டவர்கள் மூலமாக வேலை ஸ்தலத்தில் ஒரு தீமை பிறப்பிக்க செய்திருப்பார்கள், கர்த்தரதை நன்மையாய் மாற்றியிருக்கலாம். இப்படி எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறாரே, ரட்சிக்கப்படாத ஒரு நபரை நம்முடைய சபைக்கு கொண்டு வந்திருக்கலாம். அந்த ஒரு காரியத்தை இப்பொழுது நினைவில் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை நினைவில் கொண்டு வருவோமாக. கர்த்தர் செய்த அந்த நன்மைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இது இரண்டாவது பகுதியாக நாம் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து இதுவரைக்கும் நன்றி செலுத்தினோம். முதலாவது கர்த்தரை உயர்த்தினோம், இரண்டாவது கர்த்தருக்கு நன்றி செலுத்தினோம். இப்பொழுது நமக்கு வேண்டிய காரியங்களை நமக்கு ஆண்டவர் விண்ணப்பமாக சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். பைபிளில் இருக்கு, உங்களுக்கு லெட் யுவர் சப்ளிகேஷன்ஸ் பி மேட் நோன் அன் டு த லார்ட் வித் தேங்க்ஸ் கிவிங். நன்றி நன்றி செலுத்துதலோடு கூட உங்களுடைய விண்ணப்பங்கள் கர்த்தரிடத்தில் தெரிவியுங்கள். அப்போது ஆண்டவர் நமக்கு நாம் செய்ய விரும்புகிறத அவர் நமக்கு செய்ய விரும்புகிற காரியங்களை இப்பொழுது நம் குறிப்புகளாய் சொல்லி நாம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். முதலாவது நம்முடைய முழு சபையை கர்த்தர் இந்த நாளில் பாதுகாக்க வேண்டும். இப்பொழுது லிஸ்ட்டு வாசிக்க நேரமில்லை, கொஞ்சம் நாட்கள் பிறகு உங்களுக்கு லிஸ்ட்டு கொடுக்கப்படும். அதில் ஒவ்வொரு நாள் ஃபுல் லிஸ்ட்டு வாங்க ரொம்ப நேரம் ஆகும். அதனால் ஏரியாக்களுடைய பெயர்களை சொல்லி அதில் ஒரு ஏரியா ரொட்டேஷனில் அப்படி வாசிட்டே வரணும். ஒவ்வொரு நாளும் அந்த ஏரியாவை மாற்றி வாசிட்டே வர வேண்டும். ஆகையால் இந்த சபையில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் கிருபையாய் பாதுகாக்க வேண்டும். ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய பிரயாணங்களில் கர்த்தர் கூட இருக்க வேண்டும். நம்முடைய யுத்தங்களில் கர்த்தர் ஜெயத்தை தர வேண்டும். ஆகையால் எந்த விதத்தில் சேதம் வராதபடிக்கு இந்த நாள் ஆண்டவருடைய வருகைக்கு ஏற்றபடியே வளரக்கூடிய நாளாக கர்த்தர் முழு சபைக்கும் மாற்ற வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஜோத்ரா 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 ஜோத்ரா. அவருடைய இரக்கம் அவருடைய கிருபை அவருடைய தயவு இல்லாமல் ஒன்றுமே ஓடாது. விதைத்தால் பயிர் வராது, உழைத்தால் வருமானம் வராது. எல்லாமே அவருடைய கிருபை தான். விழித்திருந்தாலும் அவர் உதவி காக்காவிட்டால் விழித்திருக்கிற காவலாருடைய விழிப்பை விருதா என்று வேதம் சொல்லுகிறது. கட்டுகிறவர்கள் நிபுணர்களாக இருக்கலாம், ஆனால் அவருடைய தயவில்லாமல் அந்த கட்டிடம் எழும்பாது. எல்லாமே அவருடைய கிருபையில் தான் ஓடுகிறது. ஆகையால் இனி ஒரு முறை நாம் நம்மை தாழ்த்துவோம். அவர் எவ்வளவு நமக்கு தேவைப்படுகிறார் என்று, அவர் இல்லாமல் எவ்வளவு பாதிப்பு வரும் என்று உணர்ந்தவர்கள் அவருடைய கிருபை இந்த கால வேளையில் பெற்றுக்கொள்ளும்படி ஸ்தோத்திரிப்போம். ஜோத்ரா 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 ஜோத்ரா
Sotra, 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 Stotram Yeshua, 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 நம்முடைய பைபிள்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு புக் இருக்கு ஒரு ஒரு புத்தகம் உண்டு அது அவருடைய பேரே புலம்பல் தான் ஐயோ இப்படி ஆயிடுச்சே நாங்கள் அதமானோம் எங்களுடைய கிரீடம் தலையிலிருந்து கிரீடம் விழுந்ததே நாங்கள் பாவம் செய்தோம் ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இப்படி என்று புலம்புகிற ஒரு புஸ்தகம் ஆனால் அந்த புலம்பல் மத்தியில் அந்த புலம்பல் நடுவில் மூன்றாம் அதிகாரத்தில் உம்முடைய கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறது என்கிறதான ஒரு நம்பிக்கைக்குரிய வார்த்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் இப்பொழுது நாம் கெஞ்சி தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் கிருபை என்று கேட்டு ஸ்தோத்திரம் பண்ணினோம் ஆண்டவர் கிருபையை காலையில் மழையை போல நமக்கு தந்து கொண்டு இருக்கிறார் அது நம்முடைய தலைக்கு தெரியாது நம்முடைய கண்களை திறந்தால் தெரியாது ஆனால் நிச்சயமான கர்த்தருடைய மாறாத இரக்கங்கள் அவருடைய கிருபை நம்மேல் இப்பொழுது நம்முடைய குடும்பத்தின் மேல் இப்பொழுது நாம் இங்கிருந்தால் நம்முடைய வீட்டின் மேல் அது இறங்கிக் கொண்டு இருக்கிறது அதற்காக ஸ்தோத்திரிப்போம் சோத்ரம் 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 Sotram, 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 நாம் கர்த்தருக்கு விண்ணப்பங்களை செலுத்துகிறதான இந்த பகுதியில் மூன்றாவது பகுதியில் முதலாவது கர்த்தரை உயர்த்த வேண்டும் இரண்டாவது கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும் மூன்றாவது கர்த்தருக்கு விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும் இந்த பகுதியின் நடுவில் நாம் ஒரு நிமிடம் கல்வாரியை தியானிக்க வேண்டும் அந்த கல்வாரியின் அன்பு அந்த கல்வாரியின் காட்சி நம் பாவத்தினால் கடினப்பட்டதான நம்முடைய இருதயத்தை அது உருக செய்யும் இல்லைன்னா நம்ம வந்து அந்த நியூஸ் பேப்பரை படித்து அந்த செல்ஃபோனை நோண்டி அந்த சினிமாவை பார்த்து அந்த ஃப்ரெண்ட்ஸோடு பழகி அந்த ஆஃபீஸுக்கு போய் இந்த கடைக்கு போய் நம்ம பார்க்குறது உணர்றது எல்லாம் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தும் கொஞ்ச நாள் பொறுத்து நம்ம இங்கே வந்தால் கண்ணை மூட முடியாது ஸ்தோத்திரம் பண்ண முடியாது கட்டப்பட்ட நிலவரத்தில் இருப்போம் அதுதான் இருதய கடினம் அது மாற வேண்டுமென்றால் தேவ அன்பினால் நம்முடைய உள்ளம் நனைக்கப்பட வேண்டும் அப்படி நனைக்கப்பட வேண்டும் என்றால் அந்த கல்வாரி தியானம் அந்த கல்வாரி தியானம் நமக்கு எக்ஸசைஸாக இருக்க வேண்டும் நமக்காக ஜீவனை கொடுத்த ஒருவர் நம்ம ஜாலியாக இருக்கும்போது நமக்கே தெரியாமல் நம் சத்துருக்களாக இருக்கையில் அவர் நமக்காக சிலுவையில் தொங்கினார் அவர் தேவன் அவர் கடவுள் எல்லாவற்றையும் படைத்தவர் ஆனால் ஒரு சரீரத்திற்குள் தன்னை சுருக்கி ஒரு மனுஷனாய் மாறி அவருடைய இரத்தத்தை அவர்கள் குத்தி சிந்தி அவர் நமக்காக அவர் மீட்பை கொடுத்தார் ஒரு நிமிடம் அந்த கல்வாரி காட்சியை நாம் பார்ப்போமாக ஒருவேளை நமக்கு இப்பொழுது கல்வாரியை தியானிக்கும் போது நம்முடைய இருதய கடினம் அதற்கு விரோதமாக எழும்பி ஒன்றுமே தெரியல கண்ணை மூடினா கூட என்னால் சிந்திக்க முடியல மற்ற காரியங்கள் விஷம் நம்முடைய சிந்தனையை ஆட்கொள்ளுகிறது கவலைப்பட வேண்டாம் இந்த எக்ஸசைஸை டெய்லி பண்ணுங்கள் ஒரு நாள் கல்வாரியின் தரிசனம் தெளிவாய் வெளிப்படும் ஒரு நாள் கண்ணில் கண்ணீர் வரும் ஒரு நாள் நம்முடைய இருதய கடினம் மாறும் ஒரு நாள் நம்முடைய இருதயம் தேவன் பக்கமாக திரும்பும் ஆகையால் அன்றாட ஜீவியத்தில் இயேசு நமக்காய் மறித்த அந்த காட்சியை காண வேண்டும் ஏனென்றால் நம்முடைய உயிர் அங்கே தான் இருக்கிறது நம்முடைய நித்திய ஜீவன் அங்கே தான் இருக்கிறது நம்முடைய சாபங்கள் அங்கே தான் போகிறது நம்முடைய வியாதிகள் அங்குதான் குணமாகுகிறது எல்லாவற்றுக்கும் எல்லாம் என்று அழைக்கப்படுகிறவர் நமக்காக காயப்பட்டார் ரத்தம் சிந்தினார் ஜீவனை விட்டார் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் அதற்காக ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காலையிலே ஒரு அபிஷேகத்தை பெற வேண்டும். காலையில் பெறுகிற அபிஷேகம் நாம் பெற்றுக்கொண்டால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் எழுந்தருளி அவரே நம்முடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவார். நம்ம ஆஃபீஸுக்கு போகும்போது பயங்கரமான பிரச்சனை இருக்கும். நம்ம நம்ம கருத்து நம்ம பொறுப்பில் தான் இருக்கு. அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ண வேண்டும் நமக்கு தெரியவே தேவையில்லை. நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் அந்த ப்ராப்ளத்தை தானாக சால்வ் ஆகிவிடுவார். நம்முடைய கைக்கு மிஞ்சின பிரச்சனையாக இருக்கலாம், ஆனால் சர்வ வல்லமுள்ளவர் சர்வ ஞானம் உள்ளவர் அந்த பிரச்சனையை பொறுப்பெடுப்பார். நமக்கு விரோதமாக எத்தனையோ தீய சக்திகள் எழும்பும், ஆனால் இந்த அபிஷேகத்தை பார்க்கும் பொழுதே அந்த ஆவிகள் விலகி போகும். ஏனென்றால் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆகிய அந்த பெரியவருடைய நிறைவை இந்த காலை வேளையில் நாம் பெற்றுக்கொள்வோமாக. ஆண்டவர் நம்ம இந்த காலை நேரத்தில் அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து சியோனிலிருந்து புதிய சக்தி அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் தந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய அன்றாட சவால்களை சந்திக்கக்கூடிய கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்வோமாக. சுத்த ஜீவியமும் தூய ஒழியமும் கர்த்தரே உமக்கு நல்காணிக்கையா. சுத்த ஜீவியமும் தூய ஒழியமும் கர்த்தரே உமக்கு நல்காணிக்கையா. சுத்தம் கொண்ட எம்மை நீ பாவிப்பதாலே, சுத்தம் கொண்ட எம்மை நீ பாவிப்பதாலே எத்தனும் பல காண்போ. எங்கள் தாகத்தை தீருமையாத்தை தாருமையா, எங்கள் தாகத்தை தீருமையாத்தை தாருமையா. சுத்த ஜீவியமும் தூய ஒழியமும் சுத்த ஜீவியமும் தூய ஒழியமும் கத்தரே உமக்கு நல் காணிக்கையா. சுத்தம் கொண்டை நீ பார்ப்பதாலே, சுத்தம் கொண்டை நீ பார்ப்பதாலே எத்தவும் பல காண்போம், எத்தவும் பல காண்போம். எங்கள் தாகத்தை தீருமையா, அபிஷேகத்தை தாருமையா, எங்கள் தாகத்தை தீருமையா, அபிஷேகத்தை தாருமையா, எங்கள் தாகத்தை தீருமையா, சங்கூரியா
கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவர் கோணலானவைகளை செவ்வையாக்குவார். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த வருஷ கடைசியில் ஒரு ஆழமான சுத்திகரிப்பின் வேலை நம்முடைய எல்லாருடைய ஜீவிதத்தில் நடக்க வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். எல்லா வீடுகளிலும் காலையில பிரேசிங் நடக்க வேண்டும். நம்ம இப்படி பிரேசிங் பண்ணிட்டு எழும்பும் போதே நம்ம டானிக் குடித்த மாதிரி, எக்ஸசைஸ் பண்ணி முடித்த மாதிரி ஒரு புதிய பலன், ஒரு எனர்ஜி நமக்குள்ளே பார்க்கலாம். நாட்களின் சவால்களை சந்திக்கக்கூடிய நம்பிக்கை, விசுவாசம், தேவ சமூகத்தோடு உற்சாகத்தோடு நாம் செல்வோம். ஆகையால் தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது நம்மை எதிர்ப்பவன் யார்? எல்லா தோல்விகளை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். ஆகையால் இன்றைக்கு நம்மத்தில் இறங்கின கிருபை, இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் இறங்கின கிருபை, அது வெறும் ஒரு நனைக்கக்கூடிய ஒரு தண்ணீராக அல்ல, அது ஒரு செயலாய் மாறி தடைகளை மாற்றி அதிகாலையில் எழும்பக்கூடிய ஒரு விழிப்பாய் மாற வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஆரம்பத்தில் இப்படி ஒரு குறிப்புக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணினோம். இயேசுடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாம். அவருடைய நாமத்தை உச்சரிக்கும் போது பூமி மாத்திரமல்ல, பாதாளம் மாத்திரமல்ல, பரலோகமே நடுங்கும். நடுங்கும் நல்லதுதான். நாம் நடுங்குறோமா? ஃபெய்தோமுக்கு வந்து பழகினதான நாம் தேவனை அசட்டை பண்ணக்கூடாது. ஏலியினுடைய புத்திரர் அப்படிதான். அவங்களுக்கு ஆலயம், பலி இதெல்லாம் சர்வ, அதாவது சாதாரணமான கசகஜமான காரியம். டெய்லி பார்த்து 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 இருதயம் கடினப்பட்டு கடைசியாக தப்புல நிறைய பண்ண ஆரம்பித்தாங்க. அதுபோல் நாம் இருக்கக்கூடாது. பூமி நடுங்குகிறது போல, பாதாளம் நடுங்குகிறது போல, பரலோகம் நடுங்குகிறது போல நாமும் நடுங்க வேண்டும். அவருடைய, அவர் நமக்கு ஃப்ரெண்டு தான், நம்முடைய மனவாளன் தான். அதே நேரத்தில் விளையாடினால் அவர் பட்சிக்கிற அக்னியாய் மாறுவார். ஆகையால் தேவ பயத்தோடு நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறதான அந்த அனுபவத்தை தேவன் நமக்கு தர வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இன்றைக்கு நமக்கு ஒரு தேவை இருந்தால் உடனே பேங்க் ஞாபகம் தான் வரும். ஆனால் நம்முடைய முற்பிதாக்களுக்கு அக்கவுண்ட் கிடையாது. நாளைக்குரிய ஆகாரம் என்றால் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆகையால் அவர்கள் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக மாறினார்கள். நமக்கு பணம் இருக்கிறது விசுவாசமே தேவையில்லை. ஆனால் நம்முடைய பேங்க் பணம் ஆண்டுடைய பர்மிஷன் இல்லாமல் தொடக்கூடாது. அது இருக்குது, இது வேணும், உடனே ரெண்டுமே சேர்ந்துடும். வேண்டாம், ஆண்டவரே நான் வாங்கலாமா, நான் போகலாமா, இப்படி செலவு பண்ணலாமா,
அவருக்கு உரிமை கொடுத்தால் அவர் நடத்துவார், அங்கே தீமை சம்பவிக்காது. ஆகையால் நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டினால் அல்ல, தேவன் மேல் உள்ள விசுவாசத்தின் நிமித்தம் கவலைப்படாத ஒரு ஜீவியம் செய்ய கர்த்தர் உதவிச்சு. நீங்கள் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எப்படி உடுத்துவோம் என்று ஆங்கில மொழிபெயர்ப்படி சிந்திக்காதீர்கள், டேக் நோ தாட், சிந்திக்க கூட வேண்டாம். ஆகையால் கவலைப்படாமல் இந்த ஓட்டத்தை ஓடும்படியாக பரலோகத்தில் நமக்காக கவலைப்படுகிற ஒரு அப்பா இருக்கிறார். இந்த நாளில் அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 Sotra, 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 காலையில் நம்முடைய பிரேசிங்கை முடித்த உடனே, இன்றைக்கு கஷ்டமா இருக்கலாம், ஆனால் பொதுவாக பிரேசிங் முடிச்ச உடனே நம்ம பைபிள் படிக்கணும், காலையில் முடிச்சிடணும். காரணம் என்னவென்றால் நம்முடைய மனசு ஒரு கிளீன் ஸ்லேட், அதாவது பாரம் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது தேவனுடைய வசனத்தை உட்கொள்ளணும். அந்த தேவனுடைய வசனத்தை உள்ளே ஏற்றுக்கொள்ளும் போது அந்த வசனம்தான் வீரர்களை போல நின்று நமக்குள் வரக்கூடியதான அவிசுவாசம், பயம், கவலைகள் எல்லாம் தடுக்கும், அது ஆளுகை செய்யும். ஆகையால் இன்று காலையில் பைபிள் வாசிக்கும் போது அதில் ஒரு வசனம் நம்மை தொட வேண்டும். அந்த தொடுகிற வசனம் தான் தேவனுடைய சத்தம். அந்த தேவனுடைய சத்தம் தான் நமக்கு நித்திய ஜீவனை மாறுகிறது. ஆதாம் ஏவாள் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தது போல இந்த தேவ சத்தம் தான், அந்த வசனம் தான் நமக்கு ஜீவ விருட்சத்தின் கனியாக மாறுகிறது. அப்பொழுது பாவத்தை எதிர்க்க, வியாதியை எதிர்க்க, அதைரியத்தை எதிர்க்க, அவிசுவாசத்தை எதிர்க்க இந்த வசனம் நமக்குள் ஒரு மாத்திரையை போல மாற்றப்படும். ஆகையால் கர்த்தர் காலைதோறும் நம்மோடு பேசும்படியாய் ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். நாலாம் நீதிமொழிகள் 4:22 வசனத்தை வாசிங்க. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமா. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு இவைகள், 20 என் வார்த்தைக்கு செவி கொடு. கர்த்துடைய வார்த்தையை நம்ம 2, 3, 5 வாசிக்கலாம், ஆனால் அந்த அதிகாரத்தில் ஒரு வார்த்தை நமக்காக அங்கே இருக்கும், அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடித்தால் என்ன நடக்கும், நம்முடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக மாறும். இப்போ வியாதி இருக்கிற காரணம் என்ன, சிலர்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த கேலண்டரில் இன்னைக்கு என்ன வசனம் அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி சோம்பேறிகளாக இருக்கு, அது பார்க்கறது தப்பு இல்லை, பைபிள் கண்டிப்பாக படிக்கணும், அதில் ஒரு வசனம் இருக்கும் நமக்காக, அதை கண்டுபிடிக்கணும். ஆக நம்முடைய டெய்லி ரீடிங்கில் எனக்காக நமக்காக வைக்கப்பட்டதான அந்த வார்த்தையை கண்டுபிடிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். நம்முடைய சபையின் நடத்திப்புக்காரர், 3 சீஃப் பாஸ்டர்ஸ், நம்முடைய இருமுளிர் சென்டர் பாஸ்டர் அம்மச்சி, இவர்கள் எல்லாரையும் கர்த்தர் அதிகமாக இன்றைக்கு பலப்படுத்த வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். முழு உலகத்தில் இருக்கிற ஊழியக்காரர்களை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம்
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ட்ரைனிங் முகாமில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களை கர்த்தர் வளர செய்ய வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சென்ட் தாமஸ் மவுண்டிலிருந்து ஊழியத்துக்கு போயிருக்கிற எல்லா ஊழியக்காரர்களை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம். முழு உலகத்தில் இருக்கிற எல்லா விசுவாசிகளை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம் சோத்ரம். இன்றைக்கு அநேக புதிய ஆத்துமாக்கள் அநேகர் இயேசு அண்டை வர வேண்டும். அநேக ஆயிரங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். சோத்ர 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 சோத்ரம் 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 சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம். அநேக கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறதான இடம்தான் சென்ட் தாமஸ் மவுண்ட் ஏரியா. கர்த்தருடைய ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள் வழி நடத்துகிறவர் அவர்களை கொண்டு வர வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். சோத்ர 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 சோத்ரம் ஸ்தோத்ரம் யேசுவே ஸ்தோத்ரம் யேசுவே ஸ்தோத்ரம் யேசுவே ஸ்தோத்ரம் யேசுவே ஸ்தோத்ரம் யேசுவே சோத்ர 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 சோத்ரம் ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். பெரிய ஒரு எழுப்புதலை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசுனுடைய வருகைக்கு முன்பாக அப்படி ஒரு எழுப்புதல் வரப்போகிறது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகையால் அந்த எழுப்புதலுக்காக தேவன் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். அந்த எழுப்புதலை அனுப்ப வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். சோத்ர 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 சோத்ரம் ஸ்தோத்ர சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ர. நம்முடைய சபையில் எத்தனையோ நல்ல நல்ல பாட்டுகளை கட்டினதான சகோதரி எபன், பெரிய காரியம், சாரோனின் ரோஜா, ரெண்டு சாரோனின் ரோஜா, அதுக்கப்புறம் இம்மட்டுமா யான் ஜீவிப்பது, இயேசுவே நீர் பெரியவர், எல்லாம் அவங்க கட்டின பாட்டு தான். அவங்க நேற்று காலையில் கர்த்தருக்குள் நிறுத்தி அடைந்தார்கள். இன்றைய காலையில் அவருடைய அடக்காராதனை நடக்கப் போகிறது. கர்த்தர் அந்த அடக்காராதனை ஆசீர்வதித்து அந்த அபிஷேகத்தை மற்ற யார் மேலாவது கர்த்தர் ஊற்ற வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஆதம்பாக்கம் ஏரியாவில் இருக்கிற பிரதர் மோகன் பால் அவர்களுடைய மனைவி சகோதரி அருள் மாணிக்கம் இன்று காலையில் கர்த்தருக்குள் நிறுத்தி அடைந்தார்கள். அவருடைய அடக்காராதனையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். அருள் மாணிக்கமுடைய வைஃபா? சரி, அப்போ மோகன்லால் எதுக்கு போட்டிருக்கு? அவங்க பேர் அது மோகனப்பால். அவங்க அந்த சகோதரி அவருடைய ஜீவியத்தில் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அந்த அந்த வீட்டில் தான் நம்முடைய ஆதம்பாக்கம் பிரான்ச் சண்டே ஸ்கூல் நடக்கிறது. அப்படி ஜீவியத்தில் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம்
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொண்டார், அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்மைகளையும் ஆண்டவரை நினைத்து மகிமைப்படுத்த கிருபை தந்தீரே, அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. இப்படி துதிக்காமல் எங்களால் ஜீவிக்க முடியாது சுவாமி. ஆண்டபடி நாள் நீர் ஆண்டவரே சர்வ உலகில் தேவன், எங்களுடைய ஜீவிதம் செய்த அற்புத கிரிகளை நினைத்து நாங்கள் மகிமைப்படுத்துகிற ஒரு தேவ ஜனங்களாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தபடி நாள் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இனியும் துதித்து அநேக ஆசீர்வாதங்களை எங்களுடைய ஜீவிதத்தில் அனுபவிக்க முழு சபையாருக்கும் கிருபை தர முடியாய் வேண்டிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. எங்களுடைய சபையில் ஆண்டவரே சுவாமி தேவ ஜனங்கள் முழங்கால் படியிட்டு யார் யார் உம்மை உயர்த்தி துதித்தார்களோ அவர்களுடைய ஜீவித்து நீ கருத்தாய் அறிந்து நீ நடத்துகிற தேவனாய் இருக்கிறீ, அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த பகலெல்லாம் ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கும்படியாக எல்லா தீமைகள் எல்லா விதமான ஆண்டவரே சுவாமி சாத்தான் மூலமாக வர்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அடித்து போட்டு எங்களுக்கு ஜெயத்தை தந்து உங்களை கிருவை எங்களை சூழ்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய முடியாய் வேண்டிக்கிறோம். எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் கர்த்தருடைய பரிசுத்த சமூகம் எங்களை வழிநடத்த முடியாய் வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளில் ஆண்டவரே உங்களுடைய திருசுத்தத்தை மாத்திரம் செய்யக்கூடிய தேவஜனங்களாய் எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்க கிருபை தந்த அப்படின்னா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாழ்த்திறோம் எருமையாக்கிறோம் ஒவ்வொருத்தருடைய வேலை ஸ்தலத்திலையும் படிப்பு ஸ்தலத்திலையும் கர்த்தருக்குள்ளே இருந்து ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த முடியாய் வேண்டிக்கிறோம். முழு சபையும் நீர் ஆசீர்வதித்து ஒரு ஆண்டவரே சுவாமி எங்களை ஜனங்கள் ஒரு ஆண்டவரே சுவாமி இந்த நாட்களில் ஒரு அக்னி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நல்ல வர்றான எல்லா வல்லமைகளையும் ஜெயித்து ஒரு ஜெயாளிகளாய் காணப்பட எங்களுக்கு கிருபை தர்மடியாய் வேண்டிக்கிறோம். பரிசுத்தவான்களையும் பலப்படுத்தும், வியாதி பலகீனமாக இருக்கிறவர்களெல்லாம் தொட்டு சுகப்படுத்தும் ஆண்டவரே. இன்றைய நாள் நடக்கிறான் நடக்கிறான்களெல்லாம் கர்த்தர் பொருட்படுத்து ஆசீர்வதித்து ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே சுவாமி அவருடைய அடக்காராதனையை கர்த்தர் மகிமையாக்கி தரும்படியாய் வேண்டிக்கிறோம். தாழ்த்தி உள்ள திருக்கருத்தில் ஒப்படைக்கிறோம். பரிசுத்த சமூகம் எங்களை முன்னுமின்னமாய் இருந்து இந்த பகற்காலம் ஜெயத்தோடு நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.